ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், திருவிடானியில் வந்து ஃப்ரீ ஃபோட்டோஷூட் நடத்துகிறதா. ஸோ அது வந்து என்ன டேட் என்ன கிழமை சொல்கிறதோ அந்த வீடியோ. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சாயந்தரம் 5 to 6. ஸோ அந்த 1 hour வந்து திருவிடானா காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்தில் ஐயப்பன் கோவில், அது பக்கத்துலேயே வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரீ ஃபோட்டோஷூட் வந்து நடத்த போகிறோம். ஸோ நாளைக்கு 5 to 6, மறக்காமல் எல்லோரும் வந்துருங்க. ஸோ வர்றவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வர்றவங்க என்னோடய இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும், என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது பாரதி ஸ்டுடியோன்னு. ஸோ யூடியூப்பில் போய் பாரதி ஸ்டுடியோன்னு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் இருக்கும், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படின்லாம் இல்லை, பட் இருந்தாலும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோஷூட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கீழே வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யார் யார் வரப்போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, இல்லை யாருமே இல்லாமல் நான் மட்டும் போய் தனியாக ஃபோட்டோ எடுத்து அப்படி இருந்து எங்களுக்கு அது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. எப்போ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் கீழே கமெண்ட் பண்ணுவோம்.